யோசேப்பின் வாழ்க்கையிலே தேவன் குறித்த நாள் வரைக்கும் அவன் வாழ்க்கையில திடீர்னு ஒரு உயர்வு வரும், அப்படியே போயிடும். பொய்யான குற்றச்சாட்டுகள் என்னெல்லாம் வந்துச்சு, அவனுடைய வாய் செடுபடவில்லை. தேவன் குறித்த நாள், தேவன் குறித்த ஸ்தானம். இப்பொழுது ஒரு நாள் காலையில் எழும்பி பார்க்கிறான், கதவு தட்டப்படுகிறது. ஏன் கதவு தட்டப்படுகிறது என்றால், ராஜா கூப்பிடுறாரு, வா. இவனுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜா கேட்கிறார், ஆமா, நீ சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாச்சேன்னு சொல்லும் போது யோசேப்பு சொல்ல, நான் அல்ல, தேவன். அவன் புரிகிறது, ஆண்டவர், என் லைஃப்ல ஏதோ ஒன்று மாறப்போகுது. ஆமென். ஒரே நாள் தாங்க, ஒரே இரவுல ஆரோன் கோல் துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்க வைக்க என் தேவனுக்கு முடியுமாடா? ஆமே. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ, விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும்? அப்ப ஒருத்தங்களை நெடுநாள் காத்திருக்க வைக்கிறார்னா அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மை எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் என்ன செய்யும்? ஜீவ விருட்சம் வளரும், படரும், கனி கொடுக்கும். ஏதோ ஒரு அற்ப காரியத்துக்காக தேவன் ஒருவரையும் நெடுநாள் காத்திருக்க வைக்க மாட்டார். உங்களை நெடுநாள்